ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி. ஸோ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு பயந்தீங்கள? ரொம்ப ரொம்ப ஹெவி இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபார் பயாலஜி. ஸோ பயாலஜிக்கு ஒதுக்கப்பட்ட நாட்கள் நம்ம கம்மி தான். இப்போ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் படிப்பீங்க தவிர பயாலஜிக்கு ஒதுக்க மாட்டீங்க. பட் பயாலஜி இஸ் அ லாங்கஸ்ட் சாப்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக ஒதுக்குங்க. ஸோ கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி முடிஞ்சால் போடுறேன். பட் பயாலஜிக்கு தமிழ் மீடியம் பிரச்சனை இருக்கிறனால இங்கே நான் பேராகிராஃப் நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பேராகிராஃப் இருக்கும் இல்லையா, இப்போ ஃபுட் செயின்னா உணவு வளையம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்தில் பேராகிராஃப் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. தமிழ் மீடியம் நான் புக்கு மாறுதுங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, அது நான் பார்த்துட்டு கரெக்டாக எடுத்துறேன் சரிங்களா. இப்போ நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து என்னென்னா 5 மார்க்ஸ். இப்போ 5 மார்க்ஸே இவ்வளோ இருக்கா சார், இதில் 3 மார்க்கும் கேட்கலாம், ஏன் 2 மார்க் டெஃபினேஷனாகவும் கேட்கலாம். பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் 5 மார்க்ஸ் மெயின்லி அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். பயோ பாட்னின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6-7 க்வெஸ்சன் இருக்குது, ஈஸியான சாப்டர் இது. சாப்டர் 8 கதை தான், என்வரான்மெண்ட்டு சரிங்களா. சாப்டர் 9 பாருங்கள், 4 க்வெஸ்சன் தான். ஸோ இது இப்போவே பயோ பாட்னி படித்து வச்சிங்கன்னா ஒரு 16-ம் தேதி 17-ம் தேதிக்குள்ளே ஓரளவுக்கு இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இது ஜூவில் படிக்கலாம் சரிங்களா. அப்புறம் கூட நம்ம புக் பேக் 2 மார்க் 3 மார்க்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து வீக்லி 2 நாள் நீங்கள் பயாலஜி எடுக்கிறீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 க்வெஸ்சன் 3 க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 7.25 பேராகிராஃப் ஃபுட் செயின் உணவு வளையம் சொல்லுவாங்க சாப்டர் 7, ரொம்ப முக்கியமான 5 மார்க். இதில் டைப்ஸ் இருக்கும், படிச்சுக்கோங்க. 7.2.6 ஃபுட் வெப்பு. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸோட உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7.2.7 டைப்ஸ் ஆஃப் பிரமிட், பிரமிடோட வகைகள், பிரமிடின் வகைகள், பிரமிட் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 7.3.2 டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக வரும். ஹைட்ரோஸ்தீர் இது கூடயே வரும், லாஸ்ட்டில் இருக்கும், ஒரு 8 ஸ்டேஜ் இருக்கும், அது வந்து படிக்கணும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் செக்ஷன் 7.3.4 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 8 வந்தீங்கன்னா புக் பேக்கில் 18, 19, 20 ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் குளோபல் வார்மிங் பேராகிராஃப் நம்பர் 8.1. 8.1.4 ஓசோன் டிப்ளஷன். 8.8 ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு. சாப்டர் 9 வந்தீங்கன்னா 9.5.1 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான் ட்ரைனிங் 5 பாயிண்ட் தான். 9.6.4 இட்டோரிசோட டைப்ஸு. 9.6.3 வாட் இஸ் ஹைப்ரிடைசேஷன். எது படித்தாலும் டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு படிங்க பயாலஜியில், ஹைப்ரிடைசேஷனோட ஸ்டெப்ஸு டைப்ஸு, அப்புறம் ஸ்டேஜஸ் இருந்த ஸ்டேஜஸ். 9.6.2 டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ். ஸோ இது பயோ பாட்னி ரொம்ப ஈஸி, ஜுவாலஜி அதை விட ஈஸி. புக் பேக்கில் சாப்டர் 9 21, 24, 27, 28 இதில் வந்து PCR டயக்னைஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதை விட்டால் க்ளோனிங் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். சாப்டர் 10 வந்து டைப்ஸ் ஆஃப் பயோம்ஸ், பயோம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் 24, 25, 26, 27, 29, 30, 31, 32 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன், அப்புறம் வந்து பாப்புலேஷனில் வந்து பாப்புலேஷனை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுங்கள். ஒரு 3 பேஜ் இருக்குங்க பாப்புலேஷன் பற்றி, அதுதான் வளச்சி வளச்சி கொடுத்து வச்சுருப்பாங்க, மீதிப்படி இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்ப நேட்டலிட்டி மார்டலிட்டி நானே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, எடுத்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். சாப்டர் 11 வந்தீங்கன்னா ஒரு 4 க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன், 16, 15, 24, 22 ரொம்ப முக்கியம். ஸோ புக் பேக்கில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ புக் பேக் நம்பர் மாறுது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை சொன்னீங்க, ஏன்னா அந்த எடிஷன் மாறினால. சப்போஸ் மாறிச்சுன்னா நீங்கள் பாருங்கள், இது வந்து நான் எடிஷன் 2023லேருந்து எடுத்தேன். ஸோ 2022-23 அப்படின்னு இருக்கும், அதுலேருந்து பாருங்கள், நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட பாருங்கள். நான் எலாபரேட்டாக போடுவோம் தெரியுங்களா, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க், அதில் வந்து தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்தே எழுதியே போட்டுறேன், நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் படிக்கணும் இல்லையா, அதுக்காக அவசர அவசரமாக போட்டேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயாலஜி இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.